हलो वनकम इन्नैक्कु इंद वीडियोवुल स्टैटिस्टिक्स्ल प्राबिलिटी थियरीयिल इंडिपेंडेंट ईवेंट अंड म्यूचुअली एक्सक्लूसिव ईवेंट्स इदोड डेफिनेशन अंड एक्साम्पल्स वंदु नम्म पार्क्कलाम। फर्स्ट वंदु ईवेंट एन्नान्नु सोल्लिट्टु नम्म फर्स्ट तेरिंजिक्कणुम। एनी सब्सेट ई ऑफ ए सैंपल स्पेस एस इज कॉल्ड एन ईवेंट। ईवेंटना वेर ओन्नुम इल्ल, ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்னு நமக்கு தெரியும், ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸை தான் வந்து நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். அதில் நீங்கள் எந்த ஒரு சப்செட் எடுத்துக்கிட்டோம்னாலும் அந்த சப்செட்டை வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம், ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை ஈவெண்டோட டெஃபினேஷன். எக்ஸாம்பிள் பாருங்களேன். எக்ஸாம்பிளில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோலிங்க டை. நமக்கு வந்து ரோலிங்க டைன்னா என்னென்னு தெரியும். ரோலிங் அப்படின்னு டைன்னா, சிக்ஸ் சைடட் கொண்ட ஒரு கியூபில் ஒன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் வந்து இருக்கும், அதை நம்ம ரோல் பண்ணுறது தான் ரோலிங் டை. இப்போ வந்து அதில் சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6. தட் மீன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் தான் வந்து பாசிபிள் அவுட்கம்ஸ். அதாவது ஒரு டையை வந்து நம்ம ரோல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பாசிபிளாக இருக்கக்கூடிய அவுட்கம்ஸ் மட்டும்தான். இதுதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸு. இப்போ இதில் ஏதோ ஒரு சப்செட் எடுத்துக்கங்களேன். இப்போ சப்செட் எடுத்துக்கும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏங்கிற சப்செட்டு 2, 3, 5 அப்படின்னு ஒரு சப்செட் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சப்செட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஈவெண்ட்டு தான். இந்த என்ன ஈவெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 5 அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால் என்ன சொல்லலாம், தட் இஸ் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ப்ரைம் நம்பர்ஸ். 2, 3, 5 அப்படிங்கிறது ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ப்ரைம் நம்பர்னு சொல்லலாம். பி அப்படிங்கிற ஒரு சப்செட் எடுத்துக்கங்க, அதாவது 2, 4, 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதை என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் இப்போ நம்ம வந்து சாம்பிள் ஸ்பேஸ்னால் இப்போ ஒரு நல்லா தெரியும், ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஒரு செட்டு தான் சாம்பிள் ஸ்பேஸு. அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சப்செட் எடுத்தாலும் அதுதான் வந்து ஈவெண்ட். ஓகே, இப்போ இண்டிபெண்ட் ஈவெண்ட்டோட டெஃபினேஷன் பார்ப்போம். இண்டிபெண்ட் ஈவெண்ட், இப்போ வந்து நம்ம 2 ஈவெண்ட்ஸ் எடுத்துக்கணும், ஏ அண்ட் பி. 2 ஈவெண்ட்ஸ் ஆர் செட் டு பி இண்டிபெண்ட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் பாருங்கள். ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி ஈக்குவல் டு ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ, ஆர் ப்ராபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏ ஈக்குவல் டு ப்ராபிலிட்டி ஆஃப் பி. தட் மீன்ஸ் இந்த இடத்துக்கு இந்த ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஆன் த அஷூரன்ஸ் தட் பி ஹேஸ் அக்கர்டு. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏவோட ப்ராபபிலிட்டி ஆன் த அஷூரன்ஸ் தட் பி ஹேஸ் அக்கர்டுனா, பி நடக்குது கட்டாயம் நடக்குதுங்கிற அந்த அஷூரன்ஸ் பேரில் ஏவோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தட் மீன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, பி நடக்கிறதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தட் இஸ் அவுட் ஆஃப் த சாம்பிள் பாயிண்ட்ஸ் ஃபேவரபிள் டு பி, பிங்கிற ஈவெண்ட்டுக்கு ஃபேவரபிளாக இருக்கக்கூடிய சாம்பிள் பாயிண்ட்ஸில் எத்தனை வந்து ஏவுக்கு இருக்குதோ அதுதான் வந்து ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ. அதுதான் வந்து இந்த இடத்துக்கு வந்து கண்டிஷனல் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி அப்படின்னு சொல்கிறது. பி நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஏ நடக்கிறதுக்கு என்ன நிகழ்த்தகவு அப்படிங்கிறது தான் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி. இப்போ இந்த இடத்துக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இண்டிபெண்ட் ஈவெண்ட்டில் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ கிவன் பியோட ப்ராபிலிட்டியும் ஏவோட ப்ராபிலிட்டி 1 அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பீங்கிற ஈவெண்ட் நடந்த பின்னாடி ஏ நடந்தாலும் சிம்பிளாக ஏ நடந்தாலும் ரெண்டு ப்ராபிலிட்டி 1 தான் அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த இப்போ அக்கர் ஆச்சு பார்த்தீங்களா பீங்கிற ஈவெண்ட்டு, இந்த பீங்கிற ஈவெண்ட்டு வந்து ஏவில் எந்த ஒரு இம்பேக்டும் ஏற்படுத்தலை. தட் மீன்ஸ் பி நடந்தாலும் நடக்கலைனாலும் ஏங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதோட ப்ராபிலிட்டி மாறலை. இப்போ இந்த இடத்துக்கு பாருங்களேன், ஏ நடந்த பின்னாடி பியோட ப்ராபிலிட்டி, ஏ நடக்குதுங்கிற அஷூரன்ஸ் பேரில் பியோட ப்ராபிலிட்டி. தட் மீன்ஸ் இந்த ஃபேவரபிள் பாயிண்ட்ஸ் டு ஏ இருக்குது பார்த்தீங்களா, ஏங்கிற ஈவெண்ட்டுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸில் எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து பிக்கு ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிற அந்த ப்ராபிலிட்டியும் பியோட ப்ராபிலிட்டி ரெண்டும் சேம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஈவெண்ட் வந்து இன்னொரு ஈவெண்ட்டை வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கலை, தட் இஸ் இண்டிபெண்ட்டாக இருக்குது. அக்கரன்ஸ் ஆஃப் ஒன் ஈவெண்ட்டு இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி அதர். இதைத்தான் வந்து தட் வந்து 2 ஈவெண்ட்ஸ் ஆர் செட் டு பி இண்டிபெண்ட். இப்போ இந்த லைனோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்கரன்ஸ் ஆஃப் பி இஸ் டஸ் நாட் அஃபெக்ட் த ஏ. இங்கே வந்து என்ன, அக்கரன்ஸ் ஆஃப் ஏ டஸ் நாட் அஃபெக்ட் த பி. அப்போ இந்த 2 யூனிட்ஸ் ஆர் இண்டிபெண்ட். அப்போ இண்டிபெண்ட்டுக்கு நம்ம வேறு மாதிரி டெஃபினேஷன் எப்படி கொடுக்கணும்னு பாருங்களேன். இப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிற எப்படி எழுதுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ ஈவெண்ட்டும் நடக்கணும், அட் த சேம் டைம் பிங்கிற ஈவெண்ட்டும் நடக்கணும். இன் சப்போஸ் ஏ நடக்குதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிங்க, ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ நடந்த பின்னாடி, ஏ நடந்த பின்னாடி பி நடக்கிறதுக்கு தான் பி கிவன் ஏ. இதுதான் அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனு. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், இதே வேறு மாதிரி இல்லைன்னா, ப்ராபிலிட்டி ஆஃப் பி இன்ட்டு ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி, பி நடந்த பின்னாடி ஏ நடக்கிறதுக்கு உண்டான ப்ராபிலிட்டி, இந்த மாதிரி எழுதலாம். இப்போ இண்டிபெண்ட் ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ராபிலிட்டி ஆஃப் பி அப்படிங்கிறது தெரியும் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபிலிட்டி ஆஃப் பின்னு வரும்.
Similarly, இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் பொறுத்த அளவுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் இன் கேஸ் இன் ஈச் கேஸ் இந்த ரெண்டு கேசஸ்லையுமே பாருங்க என்ன என்ன நமக்கு கிடைச்சிருக்குன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபிலிட்டி ஆஃப் பி. ஸோ நம்ம இது வந்து இன்டர்செக்ஷனை வச்சு இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்டை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். சரி, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டோட டெஃபினேஷன் பாருங்கள். டூ ஈவெண்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஆர் டிஸ்ஜாயிண்ட். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் இன்னொரு பேர் வந்து டிஸ்ஜாயிண்ட்டு. அப்போ இந்த ரெண்டு ஈவெண்ட் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும்னா அதுக்கு கண்டிஷன் வந்து பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி ஈக்குவல் டு ஜீரோ ஆர் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏ ஈக்குவல் டு ஜீரோ. தட் மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ சாரி பி நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ நடக்காது. ஸோ அதோட ப்ராபபிலிட்டி வந்து ஜீரோ. இன்கேஸ் ஏ நடந்தால் பி நடக்காது, தட் மீன்ஸ் அதோட ப்ராபபிலிட்டி ஜீரோ. இது நம்ம வேறு மாதிரியும் சொல்லலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஜீரோன்னு டைரெக்டாக சொல்லிடலாம். அல்லது நம்ம வந்து இது வந்து என்னென்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம், இது வந்து டைரெக்டாக வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லலாம். அப்போ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்னு என்ன அர்த்தம்னு இன்டர்செக்ஷன் வந்து எம்டி, ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது வந்து என்னென்னு ஒரு எம்டி செட்டு கொண்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து நம்ம ஏவையும் பியும் நம்ம மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லலாம். பட் டெஃபினிஷன் படி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதை விளக்கம், அதாவது பி நடந்தால் ஏ நடக்காது, ஏ நடந்தால் பி நடக்காது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி அப்படிங்கிறது ஜீரோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி படி. இதை நம்ம இன்டர்செக்ஷனில் சொல்லணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபலிட்டி ஆஃப் பி கிவன் ஏன் இருக்கும். பி கிவன் ஏங்கிறது என்னோட வேல்யூ வந்து ஜீரோனால இதோட டோட்டல் வேல்யூ ஜீரோ. ஸோ ஃபார் நம்ம வந்து இன்டர்செக்ஷன் வச்சு நம்ம ரெண்டு டெஃபினேஷன் சொன்னோம்னா, டூ ஈவெண்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி, டூ ஈவெண்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி இண்டிபெண்டன்ட் இஃப் அண்ட் பாருங்கள் என்ன கண்டிஷன், ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு இன்டர்செக்ஷன் அதாவது ப்ராபலிட்டி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராபலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபலிட்டி ஆஃப் பி. இதே மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவாக இருந்தால் அதோட இன்டர்செக்ஷனோட ப்ராபலிட்டி எடுத்தோம்னா ஜீரோ. இதுதான் வந்து டெஃபினேஷனு. டெஃபினேஷனை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா ஒன்று கொஞ்சம் கிளியர் ஆயிரும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம லாஸ்ட் இதில் சொன்ன அதே எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துக்கிட்டோங்க. ரோலிங் ஏ டை சாம்பிள் ஸ்பேஸ் 1 to 6 வரைக்கும் இருக்குது. ஏங்கிற செட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரைம் நம்பர் ஈவெண்ட், ஏங்கிற ஈவெண்ட் வந்து ப்ரைம் கெட்டிங் ஏ ப்ரைம் நம்பர், பிங்கிற ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கெட்டிங் என் ஈவன் நம்பர். இப்போ நமக்கு தெரியும் இதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ். இந்த என் ஆஃப் ஏங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் சாம்பிள் பாயிண்ட்ஸ் ஃபேவரபிள் டு த ஈவெண்ட் ஏன்னு அர்த்தம். என் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏங்கிற ஈவெண்ட்டுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய இந்த ஏங்கிற ஈவெண்ட்டுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய சாம்பிள் பாயிண்ட்ஸு அதோட எண்ணிக்கை தான் என் ஆஃப் ஏ. என் ஆஃப் எஸ்ங்கிறது டோட்டல் பாயிண்ட்ஸ் இன் த சாம்பிள் ஸ்பேஸு. ஸோ இப்போ இதில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3/6 வரும், சிம்பிளிஃபை பண்ணால் 1/2. சிமிலர்லி ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஃபேவரபிள் டு பி, அதாவது பிக்கு ஃபேவராக இருக்கக்கூடியதே வந்து மொத்தம் 3 பாயிண்ட்ஸு, 3/6 வந்துடும். இதுவும் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணால் 1/2. ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா இதோட வேல்யூ வந்து ஏவும் பியாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தட் மீன்ஸ் ஈவன் நம்பராகவும் இருக்கணும், அட் சேம் டைம் ப்ரைம் நம்பராகவும் இருக்கணும். 2 தான் ஒன்லி சாய்ஸு. அப்போ 2ங்கிறது ஒரே ஒரு நம்பர் இருக்கணும், 1/6. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1/6 வந்துருச்சு. இது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன் இருக்கு பாருங்கள். அப்போ இது வந்து நாட் டிஸ்ஜாயிண்ட்டுங்கிறது இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து நாட் டிஸ்ஜாயிண்ட்டு தட் மீன்ஸ் நாட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கிடையாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுவே வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பாருங்கள், இது வந்து 1/6, இது வந்து 1/2, இங்கே 1/2. நம்ம ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 1/4 வரும், இங்கே 1/6 இருக்கும். ஸோ ஃபார் இந்த ரெண்டோட ப்ராபலிட்டி நாட் ஈக்குவலாக இருக்கனால இது என்ன சொல்லலாம், என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் இண்டிபெண்ட், அது மட்டும் நோட் பண்ணிக்கோ, நாட் இண்டிபெண்ட், அட் சேம் டைம் நாட் டிஸ்ஜாயிண்ட். இந்த எக்ஸாம்பிள் பார்த்துங்க, நாட் இண்டிபெண்ட், நாட் டிஸ்ஜாயிண்ட். எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் த எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் ரோலிங் ஏ கலர்டு டை. கலர்டு டை அப்படின்னா இந்த இடத்துக்கு எப்படி கலர்டு டை நம்ம எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 1, 3, 5 எல்லாமே வந்து க்ரீன் கலரில் இருக்குது, 2, 4, 6 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு பேர் வந்து கலர் டையே. இப்போ வந்து ஏங்கிற ஈவெண்ட் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அன் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் என் ஈவன் நம்பர், ஈவன் நம்பர் தான் வந்து ஏங்கன்னு எடுத்துக்கிறாங்க. பிங்கிறது கெட்டிங் ஏ க்ரீன் கலர், க்ரீன் கலர் கிடச்சதுன்னா அந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம பின்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ ப்ராபலிட்டி ஆஃப் ஏங்கிறது என்ன அர்த்தம், ஈவன் நம்பர் ப்ராபலிட்டி நமக்கு ஆல்ரெடி பழைய இது படி தெரியும், 3/6, டோட்டலாக வந்து 1/2. இதே ப்ராபலிட்டி ஆஃப் பி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன அர்த்தம், 3/6, 1/2. என்ன காரணம்னா 3 வந்து பார்த்திங்கன்னா 1, 3, 5 இருக்கனால க்ரீன் கலர் கிடைக்கிறதுக்குன்னு ப்ராபலிட்டி 1/2 கிடச்சிருச்சு. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நல்லா கிளியராக தெரியும் ஜீரோ. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரீன் கலராகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ஈவன் நம்பராக இருக்கணும்னா அது எம்டி தான். ஸோ ப்ராபலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது ஜீரோன்னு தெரிஞ்சனால நமக்கு என்ன கன்க்ளூட் பண்ணலாம், இது வந்து டிஸ்ஜாயிண்ட்.
டிஸ்டைன் சொல்லணும். டிஸ்டைனோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், அதையும் சொல்லிக்கலாம். சரி ஓகே. இப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபிலிட்டி ஆஃப் பிக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக கிடையாது, இல்லை. ஸோ இது வந்து நாட் இண்டிபெண்ட், அப்போ நாட் இண்டிபெண்ட் அட் த சேம் டைம் டிஸ்ஜாயின் அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸாம்பிள் 3. இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துருக்கோம்னா ட்ராயிங் எ கார்டு ஃப்ரம் ஏ டெக் ஆஃப் 52 கார்ட்ஸ். ட்ராயிங் எ கார்டு ஃப்ரம் டெக் ஆஃப் 52, டெக் ஆஃப் 52 கார்ட்ஸ் நமக்கு தெரியும், நமக்கு பிளேயிங் கார்ட்ஸ் 52 கார்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த கார்ட்ஸ்லேருந்து ஒரு கார்டு நம்ம எடுக்கும்போது வந்து சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டோட்டலாக 52 கார்ட்ஸ் தான் சாம்பிள் ஸ்பேஸு. அந்த நம்ம பிளேயிங் கார்ட்ஸில் நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 ஷூட் இருக்கும். இதில் வந்து மொத்தம் 4 ஷூட் இருக்கும், ஒவ்வொரு ஷூட்லேயும் வந்து 13 கார்ட்ஸ் இருக்கும். தட் மீன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் வந்து கிளப்பு, கிளவர்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து ஸ்பேடு, இதுக்கு பேர் வந்து ஹார்டின் அல்லது ஹார்ட்டு, இதுக்கு பேர் வந்து டைமண்ட். ஸோ ஃபார் இப்போ நமக்கு இதுக்கு பேர் வந்து என்னென்னா கிளப்பு, ஸ்பேடு, ஹார்டின், டைமண்ட். இப்போ இந்த மொத்தம் வந்து 4 ஷூட் இருக்கும், ஒவ்வொன்றிலையும் 13 கார்டு இருக்கும். இந்த 4 × 13 மொத்தம் 52 கார்டு. இதுக்கு இந்த இந்த ஏ அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து ஆஸ், ஆஸு. இந்த ஏ ஜே கியூ கே இந்த மொத்தம் அந்த 4 செட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் வந்து என்னென்னு கார்டுன்னு கேட்டால் ஃபேஸ் கார்டு, ஃபேஸ் கார்ட்ஸுன்னு பேர். ரெஸ்ட் ஆஃப் தெம் வந்து நம்பர் கார்ட்ஸு. இப்போ ஃபேஸ் கார்ட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஷூட்லேயும் 4, மொத்தம் வந்து 4 ஷூட் இருக்கும். நன்னாங்கு 16 ஸ்பேஸ் கார்ட்ஸ் வந்து இருக்கும் ஃபேஸ் கார்டு. சரி ஓகே. இப்போ வந்து எஸ்ங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ் சொல்லிட்டோம், 52. அதில் இருக்கக்கூடிய என்ன ஃபேஸ் டோட்டல் சாம்பிள் பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 52. இப்போ ஏங்கிற ஈவெண்ட் என்ன எடுத்திருக்கான்னு பாருங்க, ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அண்ட் ஆஸ். ஆஸ் அப்படிங்கிறது நமக்கு இப்போ தான் சொன்னோம், இதுதான் வந்து ஆஸு, இதுதான் ஆஸு. ஆஸ் கிடைக்கிற நிகழ்வு வந்து ஈவெண்ட் வந்து ஏன்னு எடுத்துட்டாங்க. ஸ்பேடு, ஸ்பேடு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து ஸ்பேடு. இந்த ஸ்பேடு கிடைக்கிற நிகழ்வை வந்து என்னென்னு எடுத்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா பின்னு எடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ராபிலிட்டி, ரெஸ்பெக்டிவ் ப்ராபிலிட்டி கண்டுபிடிப்போம். ஆஸ் கிடைக்கிற நிகழ்வு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மொத்தம் வந்து 4 ஆஸஸ் இருந்தனால 52 டினாமினேட்டரில் 52, நியூமினேட்டரில் 4 வந்துருச்சு, 4/52 வந்துருச்சு. அதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/13. ப்ராபிலிட்டி ஆஃப் பிங்கிறது என்னென்னா ஸ்பேடுங்கிறது டோட்டலாக 13 இருக்கும், 13/52 டோட்டலாக சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/4 வந்துருச்சு. ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அதாவது ஸ்பேடாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ஆஸாகவும் இருக்கணும்னா ஒரே ஒரு கார்டு மட்டும் தான், ஸ்பேடில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ் மட்டும் தான் வரும். அப்போ 1/52 வரும். இப்போ இது வந்துட்டனால 1/52 வந்துட்டனால நாட் டிஸ்ஜாயிண்ட்டுங்கிறது இந்த இடத்துக்கே நம்ம தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இந்த ரெண்டோட ப்ராபிலிட்டி மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன், அந்த 1/52 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபிலிட்டி ஆஃப் பி ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அந்த டீஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இண்டிபெண்ட்டுக்குள்ளான கண்டிஷன் பாருங்கள், ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபிலிட்டி ஆஃப் பி, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறனால இண்டிபெண்ட். ஸோ நம்ம 3 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இப்போ பொதுவாக ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கலாம், அப்படி நாட் டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கலாம். டிஸ்ஜாயிண்ட்டாக இருந்தால் ஒன்றே ஒன்று தான், நாட் இண்டிபெண்ட், இதில் வந்து மாற்றம் கிடையாது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா டிஸ்ஜாயிண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தெரியும், ஏ இன்டர்செக்ஷன் பி இதோட ப்ராபிலிட்டி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 0. தட் மீன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி அப்படிங்கிறது 0. அதாவது பி நடந்தால் ஏ நடக்காதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் ஒரு ஒரு ஈவெண்ட்டோட இம்பேக்ட் வந்து அன்னொரு ஈவெண்ட்டில் இருக்குது. ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அது என்ன பண்ணுதுன்னா அடுத்த ஈவெண்ட்டை நடக்க விடாமல் பண்ணிடுது. ஸோ இது வந்து இண்டிபெண்ட் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி டிஸ்ஜாயின்ட் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் இம்ப்ளை தட் நாட் இண்டிபெண்ட். நோட் பண்ணிக்கணும். இதுவே வந்து நாட் இண்டிபெண்ட்னா இந்த இடத்துக்கு வந்து ரெண்டு கேஸ் இருக்கும், ஒன்று மேபி இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் அல்லது நாட் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். சரிங்களா. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இது இது அப்படின்னு கேட்டிங்க, இதுதான் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம், நாட் டிஸ்ஜாயின்டு நாட் இண்டிபெண்ட்ங்கிறத ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ஜாயின்டு நாட் இண்டிபெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எக்ஸாம்பிளில் பார்த்தோம். மூணாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நாட் டிஸ்ஜாயின்ட்லேயே வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறது மூணாவது எக்ஸாம்பிளில் பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.